இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பாஸ்தா. எக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முட்டை, பாஸ்தா, உப்பு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் உப்பு, அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க மேக்ரோனிஸ், இதுதான் வந்து பாஸ்தா. நான் 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் கொட்டிடலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அதனால் நீங்கள் நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இன்னொன்று, நீங்கள் ஆயில் ஊற்றும் போது அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம். அதில் நல்லா கொதிக்கட்டும், அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு நான் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரம் நல்லா தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு 3-4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை. ஸோ அதையும் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது கூட நீங்கள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், இது பீன்ஸ், நான் பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 3 காய்கறி இருந்தது, நான் இதை 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஹாஃப் பாயில் ஆனால் போதும், ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெந்துடும். இப்போ நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், எனக்கு பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து அந்த வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடும், அதுக்காக நீங்கள் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கூட தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த காய் வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் சொல்கிறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பாஸ்தா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்போ ஆட் பண்ணுறதில்ல, இந்த டைம் டெஸ்ட் பண்ண நல்லா இருந்தது. ஸோ அதே போல் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜீஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் இன்கேஸ் ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பாஸ்தாக்காக நீங்கள் அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும், அதையே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 3 கரண்டி அளவு நான் அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாஸ்தா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை வந்து நீங்கள் அந்த ஆல்ரெடி வச்சுருக்க கிரேவியில் நீங்கள் அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா அது வந்து எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் அதை நல்லா பாயில் பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் அந்த தண்ணி மறுபடியும் கூட நிறைய வாட்டர் இருக்கும், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து நல்லா அது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு.
இப்போ வந்து நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையில் வந்து ஒரு சின்ன இது என்னென்னா, நீங்கள் முட்டை போட்ட உடனேயே நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வரும், எக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கலாக தெரியும். ஸோ அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி போட்டுட்டு லிட்டை வந்து மூடி வச்சிடணும். ஸோ அது வந்து நல்லா பாயில் ஆகிடும். ஹாஃப் பாயிலாக இருக்கும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இது வந்து நான் டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.